வணக்கம், நான் நடிகர் வினோத் பேசுகிறேன். ஒன் வே திரைப்படத்தில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஸோ அது விஷயமாக தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒன்வேனுடைய கதை வந்து எனக்கு இயக்குனர் சக்திவேல் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அதாவது நான் இந்த மாதிரி டைரக்டர் மைதானம் படத்தினுடைய டைரக்டர், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டேன், அதில் வேறு ஒரு போர்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரம் பண்ணால் நல்லாயிருக்கும், நெகட்டிவ் ஷெடியூலில் கதாபாத்திரம் தான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி வாங்க வந்து பாருங்கள், வந்து நம்ம சந்திக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து நான் அவரை போய் பார்த்தேன். அப்போ அவர் அந்த ஃபுட்டேஜஸ் காமிச்சார், அதை எடிட் பண்ண ஃபுட்டேஜ் அந்த ஏற்கனவே பண்ண போர்ஷன்ஸ்க்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. டெக்னிக்கலாகவும் நல்லா டெக்னிக்கல்னா அதாவது ஒளிப்பதிவு, இந்த ஃப்ரேமிங்கு, அப்புறம் ஷார்ட்ஸு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. சரி பண்ணலாம் தலைவர் அப்படின்னு அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஆமாம், ஓகே, ஆமாம் ஆமாம், இல்லை அதான் ஆக்சுவலாக என்னென்னா படத்தில் வந்து இப்போது ஒன் வே அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது எப்படின்னா, இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம போகிறோம், அவர் போனவர் திரும்பி வந்தாரா, அதே வழியில் திரும்பி வந்தாரா அப்படின்றது தான். ஏன்னா அவர் ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவோடு தான் கிளம்புறாரு. கதையின் நாயகன், முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுற அந்த கேரக்டர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு கிளம்புது. அந்த கேரக்டர் வந்து என்னன்னா, வாழ்க்கை எப்பயுமே இப்படியே இருக்கேன், இப்படி போயிட்டு நம்ம என்ன திரும்பி வர முடியாதா அப்படின்றது, அதுதான் படத்தினுடைய சாராம்சமே. அதுதான் அவர் திரும்பி வந்தாரா இல்லையான்றது தான் படத்தினுடைய இதுவே. இல்லை எப்படின்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து முத படம் பண்ணும்போது நான் புதுமுகம், என் கூட நடித்தவர் வந்து மிகப்பெரிய நடிகர், அவர் அந்த மாதிரி யோசிச்சிருந்தார்னா நான் நடிச்சிருக்க முடியுமா? அவங்க ஏற்கனவே பெரிய நடிகர்கள், அவங்க மக்களால் அங்கே அங்கீகரிக்கப்பட்டவங்க, மக்களால் ஏற்றுக்கப்பட்டவங்க அவங்க இருக்காங்க. ஸோ அந்த அவங்க வந்து பெரிய ஸ்டார்ஸு. ஸோ அவங்க கூட நடிக்கும்போது அவங்க எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய விஷயத்தில். ஒரு 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 நடிகராக இப்போ வந்து அவங்க எனக்கு பெரிய நடிகர்கள் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத சோகால்டு, ஏன்னா சிறிய நடிகர் பெரிய நடிகர் அப்படின்னு நான் வித்தியாசப்படுத்தி நான் சுத்தமாக பார்க்கவே இல்லை. நான் நீங்கள் கேட்கறதுக்காக சொல்கிறேன், புதுமுக நடிகர்கள், இப்போ புதுமுகங்கள் அவங்க, நீங்கள் அவங்க சினிமாவுக்கு வேணால் புதுமுகமாக இருக்கலாம் ஐயா, ஆனால் ஒருவேளை அவங்க வந்து ஒரு நடிப்பு பயிற்சியோட வேறு ஒரு இடத்துல நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டோம், இல்லை மேடை நாடகங்கள், இல்லை வேறு ஏதாவது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட், பெர்ஃபார்மிங் ஆர்ட்னா நான் வேறு ஒரு விஷயம் ஒரு நடனம், ஒரு நடன ஆளாவோ, கிளாசிக்கல் டான்ஸராகவோ, இல்லை ஒரு ஃபோக் டான்ஸராகவோ கூட இருந்திருக்கலாம். அவங்க சினிமாவுக்கு வரும்போது அவங்க வந்து பார்க்குறதுக்கு அவங்க புதுசு மக்கள் அப்போ புதுசாக பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே ஏற்கனவே நடிப்போ நடனமோ இல்லை வந்து வேறு இசையோ அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது அவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ புதுமுகங்கள் கூட நடிக்கும்போது சில புதுமுகங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப அசத்தலாக நடிப்பாங்க, நமக்கு பார்க்கும்போதே புதுமுக மாதிரியே தெரியாது அவங்க கூட நடிக்கிறது. ரொம்ப லாவகமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப லிக்விடாக, ஃப்ளூயிடாக, அழகாக அப்படியே ஒரு சீனை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கூடையும் நடிக்கிறது ஒரு பேர் அனுபவம் தான் எனக்கு. இல்லையா, நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கலாச்சாரன்றது யார் உருவாக்கி வச்சுருக்கா, யார் அதை உருவாக்குனது, யார் அதை வடிவமைச்சது, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாரு, நம்ம அதை ஏதோ காலங்காலமாக ஃபாலோ பண்ணுகிறோம். இது தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாதையா. படம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஆணும் ஆணும் காதலிக்கிறதோ, பெண்ணும் பெண்ணும் இது பண்ணிக்கிறதோ, இல்லை ஒரு திருநங்கை,
இது எல்லாமே நம்முடைய சமூகத்தில் ஒளிவு மறைவாக ரொம்ப நடந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் நகரத்தில் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது சிறுநகரங்கள், கிராமங்கள், எல்லா இடத்துலையும் இது இருக்குது. திருநங்கை இருக்காங்க, அங்கேயும் திருநங்கைகள் இருக்காங்க, அங்கேயும் கேஸ் ஹோமோசெக்ஷுவல்ஸ் இருக்காங்க. அது அவரவருடைய விருப்பம், அவங்களுக்கு அவங்க கூட இருக்கிறதா பிடிச்சிருக்குன்னா அது அவங்களுடைய விருப்பம். இப்போ நீங்கள் சினிமான்னு பார்க்கும்போது இது தமிழ் கலாச்சாரத்துக்கு ஏற்றப்படும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சினிமா என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது யூனிவர்சல்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமா வந்து இந்த ரீஜனுக்கு மட்டும்தான் அப்படின்றது படம் கிடையாது. நீங்கள் சினிமான்றது உலகத்தில் இருக்கிற எவன் பார்த்தாலும் அந்த சினிமாவை கூட கனெக்ட் பண்ணிக்கிறது தான் நான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு எந்த இந்த படத்தை பார்த்தோன்னா அவன் அதை கூட சம்மந்தப்படுத்திக்கணும், இல்லை கனெக்ட் பண்ணிக்கணும். இதை தான் நான் சினிமான்னு நான் நினைக்கிறேன். இது இந்த ரீஜனுக்கு மட்டும்தான், இந்த மொழிக்கு மட்டும்தான் அப்படின்னும் போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட இதை மட்டும்தான் இது வந்து இது பண்ணும். ஆக்சுவலாக சினிமான்றது வந்து ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜுங்க. இப்போ எப்படி வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் இருக்குது. அதில் இருக்கிற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க டிலீட்னா டிலீட் தான், அதுக்கு வேறு ஒரு மொழியெலாம் கிடையாது. அதுக்கு அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ விண்டோஸ்னால் நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் அது பேர் விண்டோஸ் தான் உங்களுக்கு. அந்த மாதிரி சினிமான்றது ஒரு 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 யூனிவர்சலான லாங்குவேஜ். சினிமான்றது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த பொதுவான தளத்தில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் இந்த பூமிக்குள்ளே, அதாவது இந்த வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பேசுகிறதுக்கு உண்டான முழு சுதந்திரம் நமக்கு இருக்குது. எழுத்தில் மட்டும் இல்லை, இப்போ எழுதலாம், இல்லை பாடலில் ஏதாவது சொல்லலாம், இல்லை வந்து நீங்கள் கவிதையாக எழுதலாம், இல்லை ஒரு நாவலாக பண்ணலாம். இப்போ அது அப்படி ஒன்று பண்ணும்போது சினிமான்ற ஒரு ஒரு டூல் இருக்குது. இதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக சொல்லலாம். அதில் எந்த விதமான நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படி இப்படி இதே தமிழ் கலாச்சாரம்னு இப்போ பேசுகிறவங்களே வந்து அவங்க வந்து அது வேறு ஒரு அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு வரும்போது அதை வந்து அவங்க வந்து இது பண்ணிப்பாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ரொம்ப ஹிப்போக்ரட்டாக தான் அது எனக்கு தெரியுது. எனக்கு அது வந்து ஒரு மறைஞ்சிக்கிறதுக்கு ஒரு 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 ரொம்ப ஒரு நம்மளை நம்மளை மறைச்சிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு டூலாக இருக்குது, ஒரு வசதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களா, ஒளிஞ்சிக்கிறதுக்கு. அவ்வளோதான், அவ்வளோதான். இல்லை அவருக்குன்னு இல்லை, இல்லை அந்த படம்லாம் இல்லை, ஒரு விஜய் சார் படம் தான், விஜய் சார் படம் தான். நான் அப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தருடைய படம் ஒன்று நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு ஒரு ஓடிடி படம் தான் ஒரிஜினல். அப்போது அவரும் அவரது ஒரு சின்ன பட்ஜெட்டு இல்லை ஆகலை, இன்னும் இனிமேல் தான் ஆகிட்டு ஆக போகுது. இது இப்போ தான் ரொம்ப சமீபமாக நடந்தது தான், ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அதில் நடிக்க முடியலன்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான், அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான் எனக்கு, நான் நடிக்க முடியலன்னு. என்னால் இல்லை அப்படி இல்லை, அது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கூட நம்ம அந்த மாதிரி விஷயங்களில் ஒத்து போகிறனால்தான் நம்ம அவர் கூட நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிக்க முடியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களை உரக்க சொல்கிறாங்க அப்படின்னு, ஏன் உரக்க சொல்ல வச்சாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பேசணும். எதுக்கு நம்ம இது நம்ம சொல்கிறோம், எல்லோரும் என்னப்பா அவன் மனுஷனுக்குள்ளே என்ன ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கனால தானே அவர் சொல்கிறார், அவர் ஏன் சொல்ல வச்சாங்க, அந்த சொல்ல வச்ச விஷயங்களை நம்ம வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை எவ்வளோ நாள் தான் முடி முடி உட்காந்து அது இவ்வளோ நாள் பேசலை, அது பேசினா தப்பு, இவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு எவ்வளோ நாள் அப்படியே இருக்கிறது. அது இன்னும் அதிகமாகிட்டு தான் போதே தவிர அது இன்னும் வந்து அதுக்குண்டான எந்த ஒரு தீர்வோ அதுக்குண்டான எந்த ஒரு அது வந்து இன்னும் கொஞ்சம் பேசப்பட்டால் தான் அது ஓப்பன் ஆகி அது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக மாறும். இங்கே இருக்கிற சில விஷயங்கள் மாறும். அதுக்கு ஒரு தொடக்கப்புள்ளியாக ரஞ்சித் மாதிரி ஆட்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அதை நோக்கி நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் நான் நம்புகிறேன்.
என்னுடைய பார்வையில் ரஞ்சித் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சமூக பொறுப்புள்ள அக்கறையுள்ள ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர், அப்படி தான். இந்த சமூகத்தின் மேலே ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதர், அவர் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக இருக்கார், அதுதான். அதனால் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து இந்த சமூகத்தை சார்ந்தும், இந்த சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை கேள்வி கேட்குறதாகவும், இந்த மக்களை இதை மக்களை இது பண்ணுற ஒடுக்கிற அந்த மாதிரி ஆட்களை எதிர்த்து, அந்த மாதிரி ஆட்களை அம்பலப்படுத்துறது, அந்த மாதிரி ஆட்களை பற்றி பேசுறது, அதை பற்றி தான் அவர் பண்ணிகிட்ருக்கிறார். ரொம்ப நல்ல மனித மனித நேயம் உள்ள ஒரு மனிதர், அக்கறை உள்ள மனிதர். ஆமாம், தங்கலான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அவர் எப்படி எடுப்பாரோ மேக்கிங் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். தங்கலானுடைய ஸ்னேக் பிக் ஒன்று. ஆமாம், ஸ்னேக் பிக். ஆமாம், அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அதில் இருக்கக்கூடிய தோற்றமே வேற மாதிரி இருக்கும். இல்லை, ஏன்னா முதல்ல எப்படி இருந்தாங்க, எப்படி இல்லை இல்லை, அப்படி ஒரு தோற்றமே முன்னாடி வருது. முதல்லலாம் கிடையாது, இது 19ஆம் நூற்றாண்டில் தான் இது எடுக்கிறாங்க. துணியெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம அவங்கள நம்ம இனம்னால் பார்த்தீங்கன்னா, தமிழர் இனம்லாம் பார்த்தீங்கன்னா, துணி இல்லாமல் தான் நம்மலாம் இருந்திருக்கிறோம். ஏன்னா மினிமம் நான் சொல்கிறது நம்ம தமிழருடைய இனம் தான் சொல்கிறது. நம்ம தமிழ், நீங்கள் தமிழ் இனம்னு சொல்கிறீங்கள, தமிழ் இனம்னு இல்லை, பொதுவாக மனித இனம் தோன்றினப்போ துணி இல்லாமல் தான் இருந்திருக்கும். அதுவும் தமிழ் இனமும் ரொம்ப ஒரு ஆதி ஒரு குடி தான், ஆதி குடி இது வந்து. ஸோ இது வந்து 19ஆம் நூற்றாண்டு கதை தான் இது வந்து. ஸோ கண்டிப்பாக அதை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம், ஒரு சினிமா ரசிகனாக அவருடைய படத்தில் நடிச்சிருக்கேன், அவர் கூட நான் பழகியிருக்கேன், எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு ஆர்வத்தை தூண்டுது அது, அந்த ஆர்வம் கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படும். ஏன்னா ரஞ்சித் என்ற ஒரு மிகப்பெரிய இயக்குனரும், சியான் விக்ரம் சார் அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அப்புறம் மற்ற நடிகர் நடிகைகள் தேர்வுலாம் ரஞ்சித் வந்து அவர் ரொம்ப பக்காவாக தான் எடுப்பார். அதே மாதிரி அதில் பெண் கதாபாத்திரம் ஏற்கக்கூடிய பார்வதி, அந்த மலையாளம் அந்த நடிகை, அவங்களும் ஒரு திறமையான நடிகை, அவங்கள ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் அதை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். இல்லை, அது எப்பயுமே நான் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். அவருக்கு எப்படின்னா, இந்த படத்தில் நான் இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக இருப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் என்னை கூப்பிடுவார், கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா, அவர் கூப்பிடலன்னா நான், அவர் இப்போ அவர் ஒன்று யோசிச்சு வச்சுருப்பார்ல, அதுக்குள்ளே நான் வந்து அந்த சட்டத்துக்குள்ளே நான் அந்த அந்த சட்டகத்துக்குள்ளே நான் செட் ஆகலை, அதனால் என்னை கூப்பிடல. அதை நான் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அவரும் அதை புரிஞ்சிக்கக்கூடியவர் தான். அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் சார், இப்போ ஒன்வே வந்து 4 வருஷத்துக்கு முடி பண்ணப்படும், அது இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த மாதிரி கரண்டில் தான் இந்த ஓடிடி ஒரிஜினல் ஒன்று முடிஞ்சுது. இப்போ வந்து ஒரு 2 படம் ஒன்று போக வேண்டியது, இன்னும் ஆரம்பிக்கலை. இதோ இப்போ அடுத்த வாரம் ஒரு படம், ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர், 2 இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், ரெண்டு பேர் கூடயும் ஒர்க் பண்ணுறேன், ரெண்டு பேர் கூடயும். ரெண்டுமே வேறு, ஒன்று மலையில் நடக்குது, ஒன்று வந்து கடலோரம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் தான் பண்ண விருப்பம். இப்போ அதுக்குண்டான ஒரு தொடக்கமாக இது இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரெண்டுமே வந்து ஆமாம், இது ஹிஸ்டாரிக்கல் படம் தானே, கண்டிப்பாக ஒரு நடிகனாக எல்லாத்துக்கும் ஓப்பன் தானேங்க. ஹிஸ்டாரிக்கலாக இருந்தா என்ன, மாடர்னாக இருந்தா என்ன, எல்லாமே ஒன்று தான். ஆமாம், நான் பிறந்து வளர்ந்ததுலாம் திருநின்றுவூர் அப்படின்ற ஒரு ஊரில், இங்கே திருநின்றுவூர் இங்கே இருக்கிறதுல, இங்கே தான் என்னுடைய நான் படித்ததெல்லாம் சென்னைக்கு தான் வருவேன். அங்கேருந்து சென்னைக்கு தான் வந்து படிப்பேன், சென்னைக்கு வெப்பேரியில் நுங்கம்பாக்கில் தான் படித்தேன். ஸோ அதனால் எனக்கு, நீங்கள் சென்னைனா சென்னை பக்கத்தில் அந்த ஸ்லாங் தானே இருக்கும் உங்களுக்கு, திருநின்றூர் மாதிரி ஊரில் சென்னைக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் கால்பந்து வேறு விளையாடுறேன், ஃபுட்பால் பிளேயர்ன்றதுனால நிறைய நார்த் மெட்ராஸ் பக்கம் அந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அந்த மாதிரி ஆட்கள்ன்றனால அது தானாகவே இருந்தது சென்னை ஸ்லாங்ன்றது. சென்னை ஸ்லாங் இல்லாமல் நார்மலாக ஒரு தமிழும் பேசலாம். சென்னை ஸ்லாங் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஸ்லாங்கும் கிடையாது, நான் ரொம்ப பெருமையாக தான் பேசுவேன். அதை தரக்குறைவாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுவும் ஒரு ஸ்லாங்கு, இப்போ கோயம்புத்தூர் ஸ்லாங் மாதிரி, திருநெல்வேலி ஸ்லாங் மாதிரி, அது ஒரு ஸ்லாங், அவ்வளோதான். நீங்கள் பேசுகிறது தான் ஒரிஜினல் தமிழ், நாங்கள் பேசுகிறது தான் ஒரிஜினல் தமிழ், அதெல்லாம் சும்மா. ரொம்ப சூப்பர்.
ஆமாம் கபாலியில் அமையர் தான், அமையர் தான், எதுவும் கிடையாது. முதல் படம் அது அப்படி அமைஞ்சது, அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் அமைஞ்சது ஆச்சரியம்தான். அது வரைக்கும் அது அது அமையர் தான், அது ஏதோ நம்ம தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது. கண்டிப்பாக தேங்க்ஸ்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.